அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் லிவ்கார்ட் இன்வெர்ட்டர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நான் ஃப்ளிப்கார்ட்டில் 9000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் 5000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்வெர்ட்டரோட ப்ரைஸ் வந்து ரேஞ்சிங் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே டவுன் பண்ணி எடுத்து வைப்போம். ஏன்னா இது வெயிட்டே அரௌண்ட் ஒரு 15 kg வருதுங்க இன்வெர்ட்டர் மட்டுமே. இதுதாங்க இன்வெர்ட்ரு. ஸோ இதோட கேபிள்ஸ் பாருங்க. ஸோ வந்து இது பேட்டரி டெர்மினல்ஸ் இருக்கு, தென் வந்து பவர் பிளக் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு, ஃபைனலாக வந்து சும்மா கவரிங் போட்டு ஸ்பான்சஸ்லாம் வச்சு சேஃபாக அனுப்பியிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்ல. தேங்க்யூ ஃப்ளிப்கார்ட். ஏன்னா இந்த ஒரு வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9200 வருது. கார்டு ஆஃபர்ஸ் போக ஒரு 8500 ருபீஸ்க்கு இந்த ஒரு இன்வெர்ட்டர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஷோரூம்ஸில் போய் பார்த்தேன், அதாவது டீலர் சைட்டில் போய் பார்த்தேன். பட் அங்கே கார்டு ஆஃபர்ஸ்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இல்லை. இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இத நான் பாஸ்ட் ஒரு 2 weeks யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 220 AH பேட்டரியில இந்த பேட்டரி சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வச்சிருக்கேன். ஏன்னா யூபிஎஸ் பத்தி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்காக. இதோட ஃப்ரண்ட் எண்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் தான் மைக்கு பிடிண்டு உழுது. ஸோ இந்த கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான கேஜெட்ஸ் தெரியுங்களா. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம கைகளும் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மெயின் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் இருக்குது, யூபிஎஸ் ஆன், ஓவர்லோட், லோ பேட்டரி, எக்கோ மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கலுக்காக கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் ஆஃப்க்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு பவர்ஃபுல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. மற்ற யூபிஎஸ் இன்வெர்ட்டர் கம்பேர் பண்ணுறப்ப பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறீங்க, லோ, மீடியம், ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லாரா இல்லை வந்து அந்த ஜம்போ பேட்டரி அப்படிங்கிறத பற்றி இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ, மீடியம், ஹை அப்படிங்கிறது உங்களோட சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது, டக்குன்னு சார்ஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இதை லோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியோட லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு 6 மாதத்துக்காவது சேர்த்து நீங்கள் வேணால் ரொம்ப புல்லப் பண்ணி இதை வந்து சீக்கிரம் ஹீட் பண்ணி பேட்டரியை கொண்டு வரும் சரிங்களா. ஸோ ஸ்லோவாக சார்ஜ் பண்ணிட்டு லோலேயே வச்சுக்கோங்க, டியூப்லார் பேட்டரியில் கொடுத்துருங்க சரிங்களா. இல்லை ப்ரோ இப்போ ஒரு 4 மணி நேரம் கரண்ட் இருக்க போது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஹைக்கு மாற்றி விட்டுருங்க. இல்லை ப்ரோ எப்பயாவது தான் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா லோலே இருக்கட்டும், பேட்டரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து லைஃப் கொடுக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லைவ் சரிங்களா. ஸோ வந்து இந்த போர்ட்லேருந்து தான் உங்கள் வீடு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சரிங்களா, பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்கே வந்து ஒரு ரீசெட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு எரர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக. தென் ஃபைனலாக வந்து ஒரு பவர் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து பேட்டரியில் கொடுக்கறதுக்காக சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு யூபிஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா, சிம்பிள் மேட்ரு. தென் ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 1600PV மாடலுக்கு மட்டுமே பெரிய ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க, 16 amp சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஏல வாங்கினீங்க அப்படின்னா இதோட சின்ன சாக்கெட் தான் இருக்கும் சரிங்களா, பெரிய சாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளக் பண்ணிக்க முடியும், 15 amp கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதை பற்றின ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்டெலிஜென்ஸ் சார்ஜிங் இருக்குது சரிங்களா, பேட்டரி என்ன கண்டிஷனில் இருக்குது. ஸோ சார்ஜிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவே யோசிச்சு தென் வந்து ஃபேனை வந்து எப்போ சிஸ்டம் ஹீட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஃபேனை ரொட்டேட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஒரு லிவ்கார்ட் இன்வெர்ட்டரில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. ப்ரோ இதுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணுறக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஏதாச்சும் பண்ணோம், ஏன்னா ஒரே இன்வெர்ட்டர்ஸ் ஐ மீன் இயர்பட்ஸ் ஸ்பீக்கர் இதில் வேலை செஞ்சே ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா, எல்லாமே பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சேஞ்சுக்கு போகலாம், வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வெர்ட்டர் வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஒரு ஆசை எனக்கு சரிங்களா. மேபி இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கான்செப்ட், மேபி நீங்களே ஒரு டீலராக கூட நாளைக்கு மாறலாம். ஸோ அந்த ஒரு ட்ராக்ல வந்து நான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். இந்த ஒரு 9200 ருபீஸ் இன்வெர்ட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேற லெவலுங்க, மஜா பண்ணிடும் ப்ரோ. அந்த கால்குலேஷன்ஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ, இவ்வளோ லைட் யூஸ் பண்ணால் இவ்வளோ நேரத்துக்கு எரியும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிவ்கார்ட் வந்து ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, ஆன்லைன்லேயே அந்த கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பிளஸ் பட்டன் அழுத்திட்டு வந்துருங்க. ஸோ ஐ மீன் அதில் உள்ள கேஜெட்ஸ் எடுத்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபைனலாக வந்து லோட் கால்குலேட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ லோட் எவ்வளோ பேட்டரி அப்படிங்கிறத காமிச்சிரும். ஸோ லோட் பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெர்ட்டர் எடுத்துருங்க, அந்த ஏஹெச் காமிக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஏஹெச் பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் ஏஹெச் காமிக்குதோ அந்த அரௌண்ட் பண்ணுற ஏஹெச் பேட்டரியை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு லிவ்கார்ட் இன்வெர்ட்டர்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பவர் ஆன் பண்ணுறேன் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணியாச்சு, ஓகே டன். ஃபேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, முன்னாடி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா. முன்னாடி என்ன சொல்கிறாரு, மெயினில் இருக்குது, சார்ஜிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. இப்போ ஏன் சார்ஜிங் காமிக்குது அப்படின்னா பேட்டரியில்
இப்போ வந்து ஃபுல் வோல்டேஜ் வெளியே கொடுக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ரெண்டு கேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக சார்ஜ் பண்ணும். ஏன்னா வந்து எல்லாமே ஹை வச்சுருக்கேன், டியூப்லாரில் கொடுத்துருக்கேன். ஸோ பயங்கரமான வோல்டேஜ், 12 வோல்டேஜ் பயங்கரமான ஒரு ஆன்ஸில் வந்து இப்போ இதில் வெளியே அவுட் புட் வந்துட்டுருக்கோம். இதை வந்து நான் நாக்கில் வச்சேன் அப்படின்னா கதை முடிஞ்சு சரிங்களா. கையில் வைக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. பட் வந்து நாக்கிலாம் டச் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ வந்து பங்கமான வேலையாகி போயிடும். இந்த மாதிரி தகரத்துலேயும் படக்கூடாது, சேஃப்டியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ சார்ஜிங் இருக்குது, மெயினில் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னா அந்த மெயின் போயிட்டு சார்ஜிங் அப்படிங்கிறத ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு யூபிஎஸ் அப்படிங்கிற லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு பீப் சவுண்ட்ஸ் மூலமா இதோட பேட்டரி லோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். பேக் உங்களுக்கு கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஏன்னா வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ரு வந்து மெயின் கனெக்ஷனில், அதாவது லைவ் பவர் சப்ளைல வந்து கனெக்ட் பண்ணிவிடும். தென் வந்து பேட்டரி எப்பயும் போல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இதோட கனெக்ஷன்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பாக்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, ஜஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் கரெக்டாக இங்கே ஒரு நட் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணி விட்டு நீங்கள் எப்பயும் போல் லைவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் எப்பயும் போல் ஓட ஆரம்பிச்சிடும், எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது, பக்காவாக ஓடிட்டுருக்கும். இதில் மேபி உங்களுக்கு ப்ரோ எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நான் ஜஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறப்பே அதில் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஒன்ஸ் அது டெலிவரி ஆனதுக்கப்புறம். ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா. அவங்களே வந்து உங்களுக்கு டெமோ வரைக்கும் போட்டு காமிச்சிட்டு வீட்டுக்கு எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த ஒரு கான்செப்ட். ஒன்ஸ் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த மெயின்டெனன்ஸும் இருக்காது, இது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டிஸ்டில்டு வாட்டர்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆசிட் வாட்டர்ஸ் ஊற்றிடாதீங்க, டிஸ்டில்டு வாட்டர், பியூர் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு தான் அதிகபட்ச பவர் கட் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் விட்டுருங்க, பவர் கட் அப்படின்னா அதிகபட்சம் 4 மணி நேரம், அதுக்கு இது போதுமானது, ரொம்பவே போதுமானது. எல்லா அப்ளையன்சஸும் ரன் ஆனால் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் LSG 1600PV இன்வெர்ட்டரை வந்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பி எடுக்கலாம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கார்ட் ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போட கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.